सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्ध्यर्थभवतु मे स्व महादेव्यै च विद्महे विष्णुपत्नी श्रीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। महादेवी महासरस्वती महाशक्ति अम्बिका परमेश्वरी नम पार्वती पदे हर हर महादेव त्रिवेल முருகனுக்கர ஹரோகர। புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷே. இப்போது ஒருத்தங்க ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க சொல்லியிருந்ததில், சார் நாங்கள் வந்து ஈரோட்டில் இருந்தோம், ரொம்ப நாள் நாங்கள் வந்து கடை வச்சுருந்தோம், கடையில் வியாபாரம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் எங்கள் சொந்த பந்தங்கள் பூரா திருஷ்டி வச்சு எங்களால் டெவலப் ஆகவே முடியல. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நாங்கள் வந்து இந்த எண்ணெய் சம்மந்தமான கடை வச்சுருந்தோம், ரொம்ப நாள் அந்த திருஷ்டிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள் நிகழ்ச்சியை பார்த்துருந்தோம், நீங்கள் வந்து யானை கண், இந்த யானை கண் படத்தை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வச்சுருந்தோம், அதே மாதிரி வெள்ளை இருக்கணும் வச்சுருந்தோம். இன்னொரு ஆன்மீக தகவல் சொல்லியிருந்தால், உணவு சம்மந்தமான இடங்களுக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், மா விளக்கு போடணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை, அதே மாதிரி பண்ணணும். நீங்கள் சொன்னதை பூரா கடைப்பிடிச்சு காலையில் அந்த தீர்த்தத்தை அடித்து இந்திரனை நினச்சி அந்த கடையில் தெளித்து விட சொன்ன, அதே மாதிரி அந்த இடத்துல வந்து இந்திரன் வந்து வாங்கிட்டு பொருளை அவருடையதாக எடுத்துக்கிறதாக நீங்கள் நினச்சிட்டு சொன்னீங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணோம். இந்த வியாபாரம் ரொம்ப நல்ல மாற்றம் வந்து, ஏற்கனவே நல்லா வியாபாரம் நடந்துட்டுருந்து இன்னும் நல்ல மாற்றம் வந்தது சார். நிறைய பேருக்கு உதவிகளும் செய்ய முடிஞ்சது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஆன்மீக தகவலில் பார்த்து எங்களுக்கு பெரிய மாற்றம் இருந்து, என் பையனுக்கு கல்யாணம், கல்யாணத்தை பற்றி பேச வந்திருக்கோம். இப்போ கூட பாருங்கள், இந்த கொரோனா வைரஸுங்கிற வைரஸ் பாதிக்கும்போது நிறைய பேருக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ண, எங்கள் கடையில் இருக்கக்கூடிய எண்ணெய்கள்லாம் நிறையா பேருக்கு விநியோகம் பண்ணோம். நீங்கள் தானம் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க, நிறையா பேருக்கு பண்ணினோம். அதனால் அவங்களுக்கும் பெரும் சந்தோஷம், எங்களுக்கும் ஒரு மன திருப்தி. நாங்கள் இந்த காலகட்டத்தை எங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கிடச்சிது, அதே மாதிரி நிறையா பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டேன் சார். என் பையனுக்காக உங்ககிட்ட கேட்க வரேன். இந்த மாதிரி ஆன்மீக தகவல் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க ஃபோன் அப்பாயின்மெண்ட் மூலமாக சொன்னாங்க. எல்லா ஒரு கெட்ட விஷயத்துலேயும் ஒரு நல்ல காரணம் இருக்கும், அதான் நம்ம பெரியவங்க சொல்கிறது. ஒரு நபர் தன் போட் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்கார், போயிட்டுருக்கும்போது பெரிய காற்று வந்தது, தன்னுடைய போட்டை சேதப்படுத்திட்டு அவரை அப்படியே போய் போய் ஒரு தீவில் போய் போயிட்டார். அப்படி அந்த தீவுக்கு போகும்போது என்ன பண்ணன்னு தெரியல, யாரும் ஹெல்ப் கிடையாது. சரி நம்மளே வாழ்ந்துப்பேன்னு சொல்லி கொஞ்ச நாள் கற்று கற்று கத்துறா கதறார், பசி வந்துடுத்து. சரி நம்ம ஏதாவது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நேராக போகிறார். அங்கே இருக்கக்கூடிய இலைகள், காய்ந்த இலைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு குடிசை மாதிரி கட்டுறார். இந்த குடிசை மாதிரி கட்டி அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள், அந்த கிழங்குகள்லாம் எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சில பொருட்கள்லாம் வச்சு தன்னால் முடிஞ்ச சமைச்சு சாப்பிட்றார். இருந்தாலும் தாங்க முடியல பசி, இப்படியே போகிறார். ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பழங்கால மாதிரி கல்லை இது பண்ணி நெருப்பை மூட்டுற. இந்த மூட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெரியாமல் ஒரு பாட்டுக்கு சமைச்சுட்டு வச்சுட்டு போயிடும். அந்த நெருப்பு அப்படியே இருந்து இந்த குடிசை பற்றிக்கிது வரார். சே, ரெண்டு மூணு நாளாக இதுக்காக எவ்வளோ துன்பப்பட்டோம், நமக்கு பாரு எவ்வளோ சோதனை அப்படின்னு அழுகிறார். கொஞ்ச நேரம் கழிச்சது ஒரு சத்தம் வந்தது, பெரிய சத்தம், அந்த ஹாரன் சத்தம் மாதிரி, ஹார்ன் சத்தம் மாதிரி. என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய கப்பலில் நிறையா பேர் வரா, வந்து இவரை வந்து மீட்டுண்டு போகிறேன். அப்போ அவர் கேட்குறார், எப்படி நான் இருக்கிறது தெரிஞ்சுது உங்களுக்கு? இல்லை எங்கள் கேப்டன், நாங்கள் இந்த வழியாக போயிட்டுருந்தோம், தூரத்தில் பார்த்தோன்னா புகை வர மாதிரி இருந்தது, தீ எறிகிற மாதிரி இருந்தது. சரி அங்கே யாரோ இருப்பா, யாருக்கோ ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தோம், பார்த்தா நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ தான் யோசித்தார், நடப்பது நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம். மாதிரி நம்ம லைஃப்பில் நிறையா விஷயங்கள் இருந்திருக்கும், அது நன்மைக்கு தான் அப்படிங்கிறத எடுத்துண்டு இறைவனை வழிபட்டு, சரி இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 24/2020 சார்வரி வருஷம், சித்திரை மாதம் 7 திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, காலை 9:08 வரை பின்பு உத்தரட்டாதி. இன்றைய திதி திரையோதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை.
ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12. இன்னைக்கு மத்ஸ்ய ஜெயந்தி பிரதோஷ நன்னாள். பிரதோஷத்தப்போ வீட்டில் யாரெல்லாம் சிவலிங்கம் வச்சுருக்காளோ அதுக்கு அபிஷேகம் பண்ணி சிவபெருமானை வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்து தென்னாடுடைய சிவமையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. பல பேர் பல யோகங்களில் பரமேஸ்வரர் அடையிற பார்க்குறாங்க. யோகாமூலம் தியானத்தின் மூலமாக, பூஜை புனஸ்காரம் மூலமாக, ஸ்ரத்தையின் மூலமாக, பக்தியின் மூலமாக, தானத்தின் மூலமாக, தபத்தின் மூலமாக, அதே போன்று நீங்களும் வழிபட்டு இறையருள் பெற்று இன்றைய தினம் பிரதோஷ நன்னாள். இந்த தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, நல்ல செய்திகள் வரக்கூடிய நல்ல நாளாக இருந்துருக்கும். காலை வேலைகளில் சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் டென்ஷனாக அதுப்பிறக்கும் இருக்காது. சில நேரங்கள் சில விஷயங்களை வெளியில் சொல்வேன், சில பேர்த்த வெளியில் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளேயே வச்சுருப்பேன். நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விரயங்களும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தனக்குள்ளே இருக்கக்கூடிய உடல் ரீதியான உபாதைகளும் சிலது சொல்லவே சிலது சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி இரட்டப்பு தன்மைகள் மனசில் வரும். யாராவது எதை பற்றி காசிப்ஸ் பேசுகிறாளோ அதை பெருசாக என்டர்டெயின் பண்ணாதீங்க. இல்லை அதை கேட்டு தான் ஆகணும். அதை மற்றவாட்ட சொல்கிறதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. எங்கள் உங்ககிட்டருந்து அது காசிப்ஸாக போக வேண்டாம். வீட்டில் வரக்கூடிய விசேஷ நிகழ்ச்சிகளை பற்றி பேசுவேன். என்ன பண்ணணும், என்ன செய்கிறது அப்படிங்கிற யோசனைகள்லாம் மனசில் பண்ணுறேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு மேஷராசி நேயர்கள். ரிஷபராசி நேயர்களே, சில காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தாமதமாக நடக்கும், பரவாயில்ல. எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்க மாட்டிருக்கு, நமக்கு அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு மனசத்தோடு செயல்படுவீங்க. வீட்டிலேருந்து வேலை செய்யக்கூடியவா, ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவா, இடமாற்றம் எதிர்பார்த்தவா, வேலை மாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு கொஞ்சம் காரிய தடைகள் ஏற்படும். கொஞ்ச நாள் கழித்து அது மாற்றங்களை கொடுக்கும். ரொம்ப நாள் பேசின்னு இருந்தவா பேசாத இருக்க மாட்டேன், ஐயோ என்னவோ நம்மக்கிட்ட தான் தப்பாட்டிருக்கேன்னு கவலைப்படுவேன். ஆனால் ஒன்றும் கிடையாது, அவளுக்கு ஏதோ பல வேலைகள் அதனால் மறந்துருப்பா, அவ்வளோதான். மற்றபடி உற்றார் உறவினர் அவருடைய நலன்களை பற்றி விசாரிப்பேன். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பற்றி முக்கியத்துவம் எடுப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்று. மிதுனராசி நேர்களே, நிறையா காரியங்கள் மாற்றம் பண்ணணும். இடமாற்றம் பண்ண, வீடு மாற்றம் பண்ண, வீடு கட்டணும், வசதி வாய்ப்போடு இருக்கணும், பணம் தான் எல்லாம் அப்படிங்கிற பல்வேறு யோசனைகள் மனசில் இருந்துட்டுருக்கும். தொழில் பற்றிய சிந்தனைகள் இருந்துட்டுருக்கும். அது அனுகூல்யத்தை கொடுக்கும். யாரையா உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னா அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன். எப்படியா வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். மேல் படிப்பை பற்றிய யோசனைகள் இருக்கும். அதுக்குண்டான முயற்சிகள் இருப்பேன், நிச்சயம் வெற்றி பெறுவேன். மேலும் நிறையா கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவாளுக்கு இது ஒரு நல்ல சமயம், நிறையா காரியங்கள் கற்றுக்கிறேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு அற்புத பலன்களை தரும் வழிபாடு. கடகராசி என்பர்கள், உயர்ந்த சிந்தனை நிறையா விஷயங்கள். பல பேர் உங்களை பார்த்து நீங்கள் ஜெயிக்க முடியாது, தோற்றுருவேன்னு சொன்ன காரியங்களில் நீங்கள் மனசை திடகாத்திரமாக ஜெயிச்சிருவேன். அப்பப்போ மனசில் நெகட்டிவாக தோணினாலும் அடுத்த க்ஷணமே நீங்கள் பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சு ஜெயிக்க முடியும், முடியும், முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு தீராத வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமாக இருந்துருக்கும். கல்யாண காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்திகள் காதல் எட்டும், சுமைகள் குறையும், மனபாரங்கள் தீரும், உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துப்பேன். ஏன் எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணும். யாராவது உங்கள்கிட்ட நெகட்டிவாக பேசினா கூட நெகட்டிவாக வேண்டாம், இப்போ பாசிட்டிவ் விஷயத்தையும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு தோணை எனக்கு மனசில் இருக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்கள். சிம்மராசி நேயர்களை, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். பண விஷயங்களில் ரொம்ப நாள் தடை இருந்த விஷயங்கள் திருப்பி தொடரும். வியாபாரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேறி வரும். மாநட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு மனசில் இருந்த ரொம்ப நாள் இருந்த பாரங்கள் குறையும். பூரநட்சத்திரத்தில் இருக்கிற இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசாதிருக்கிறது நல்லது. சில பேர் சரி உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் ஒன்றும் கிடையாதுங்க, சாதாரணமாக இருக்கங்கன்னு சொல்லிட்டு சாதாரணமாக பேசிக்கோங்க. தற்பெருமிகளை பேசவே பேச வேண்டாம். உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. யாருக்கேனும் கையெழுத்து போடுறது, ஜாமீன் போடுறது, சிபாரிசு பண்ணுறது, ஒருத்தர் தப்புக்காக குழந்தையாக இருக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 என பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ண ராம வழிபாடு,
உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்கு. கன்னிராசி என்பவர்கள் அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குள்ளான நல்ல நாள். நண்பர்கள் மூலமான உதவிகள் உண்டு. யாராவது ரொம்ப நாள் பணம் கொடுக்கலனா அவங்கள தேடி வந்து பணம் கொடுப்பா. மனசுல ஆறுதலான நாலு வார்த்தைகள் சொல்லுவா. வரா கடன்கள் வந்து தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இல்லை நீங்களாவது கேட்டு அதை பெறக்கூடியதாக இருந்துருக்கும். சில முக்கியமான செய்திகள் வெளியில் சொல்ல மாட்டேன். நல்லா பாசிட்டிவாக நடக்கும். மனசில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் குறையும். கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகள் குறையும். சில விஷயங்கள்லாம் உங்கள் கூடவே இருந்துருப்பா சட்டுன்னு முன்னாடி வந்துடுவோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி வர்றது தப்பு கிடையாது. அவா திறமையில் வந்தால் தப்பு கிடையாது. ஆனால் உங்களை தள்ளி வரத்துக்குண்டான விஷயத்தை நீங்கள் அனுமதிக்கவே கூடாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7. நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசினியர்கள் நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரத்தில் சின்ன சின்ன தட்டுப்பாடுகள் இருந்துருக்கும். பண வரவுகளில் என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகள் யோசிச்சுட்டே இருப்பேன். பல பேருக்கு பல விஷயங்களாக எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய உங்களுக்கு உங்களுக்குன்னு வரும்போது சில தடுமாற்றங்கள் அப்பப்போ இருந்துருக்கும். சில நபர்கள் உண்மையை சொல்கிற மாதிரி செய்ய போய் சொல்லிட்டு இருப்பான். சில பேர் எதுவுமே இருக்க மாட்டா ஆனால் வாட்ட கேட்டால் உண்மையை பேசும். அந்த மாதிரி யாரை நம்புறது யாரை நம்பப்படாதுங்கிற ஒரு முக்கியத்துவத்தை மனசில் கொண்டு இருப்பேன். இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் கிடையாது. நல்ல முன்னேற்றத்துக்கு உண்டான முழுமையான முயற்சி எடுப்போங்கிற ஒரு சிந்தனை மனசுக்குள்ளே தோணும். துளாராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. மன திருப்தி தரும் வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே தெளிவான சிந்தனையோடு இருப்பேன். நிறையா படித்தவா நிறைய அரசியல் ரீதியாக இருந்துருக்கலாம். சமூகத்தில் நிறையா விஷயங்களை தெரிஞ்சுட்டவா. நிறையா புராணங்கள் ஹிஸ்ட்ரியை நிறையா தெரிஞ்சுட்டவா. வாட்ட உட்காந்து கேட்டு பல விஷயங்களை தெரிஞ்சுப்பேன். அதே சமயத்தில் மருத்துவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். சில பேர் சில விஷயங்களை கிண்டல் கேள்வி பேசினாலும் அதை பற்றி நீங்கள் கேரே எடுத்துக்க மாட்டேன். சில முக்கியத்துவத்தை பற்றி யோசிப்பேன். குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி நிறையா சிந்திப்பேன். அம்மா அப்பாவும் கோச்சப்படாது மனைவியும் கோச்சப்படாது. ரெண்டும் சபரே சம்பந்தம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி என்பது. தனுராசி நேர்களே அதை அதிசயிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கலாம். மன திருப்தி பெறும். பூர்வீக சொத்து கை கொடுக்கும். தெரியாத சில விஷயத்தை பேசிடுவேன். அதுக்கப்புறம் மற்றவா சொன்னதுக்கப்புறம் ஆஹா நான் தப்பு பண்ணிட்டேன்னு யோசிப்பேன். யார்ட்டையும் சொல்லப்படாத நீங்களே சில காரியத்தை செய்வீர்கள். அதில் கவனம் என்பது தேவை. ரொம்ப நாள் சேமித்து வச்ச பணம் இப்போ உதவிகரமாக இருக்கும். யாருக்கான பணம் கொடுக்கணும் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அவசரப்படுத்த வேண்டாம். இப்போ நடக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். தனுராசி என்பவர்கள் வயசான வளக்கூடமாக இருந்து கவனிச்சுக்கணும். பட்ட இடத்துல சில நேரம் பட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு விசேஷ வழிபாடு. மகரராசி என்பவர்களை பெயர் புகழ் அந்தஸ்து கூடியவர். பல்வேறு சிந்தனைகள் மனசில் கூடியவர். வெளியிலெல்லாம் மதிப்பு இருப்பு வீட்டுக்குள்ளில் என்னமோ 10 ஒன்றா நான் நினச்சிட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பில் அப்படி கிடையாது. 24 hours உங்கள்கிட்டயே பார்க்க முடியாது. கொஞ்ச நேரம் அவள் வேலையை அவள் பார்க்கணும் இல்லையா. சில வீட்டுக்கு வந்த யாராவது ஒருத்தர் ரொம்ப முக்கியமானவா இல்லை பக்கத்தில் இருக்கிறவா இல்லை கூட இருக்கிறவா யாராவது வந்திருக்கானா அவளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். அப்போதைக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு வருத்தப்படாது. உடலில் சுகர் ப்ரெஷர் இருந்ததுன்னா வாக்கிங் போகிறது யோகா பண்ணுறது போன்ற விஷயத்தை எடுத்து பண்ணுவோம். இது ஒரு நல்ல சமயம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்ற எண்ணத்தை கொண்டு வந்து செயல்பட்டலாம் வெற்றி பெறுவேன். மகரராசி என்பவர்களுக்கு குழந்தைகள் படிப்பை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பவர்கள் ரொம்ப அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிப்பேன். சில பேர் எல்லாத்துக்கிட்டையும் பேசுவேல அவளை பேச விட்டு கவனிப்பேன். அவள் மனசில் இருக்கிற பூரா சொல்லுவான். உங்களுக்கு தேவையான கண்டன அந்த இடத்துல கிடச்சிடும். கதையாசிரியாக இருந்திருக்கா கவிஞராக இருந்துருக்குவா சினிமா சம்மந்தமான துறைகள் இருந்துருக்கோ உட்காந்து ரெஸ்ட் எடுத்து பல விஷயத்தை யோசித்து புதுசாக ஏதாவது படைப்புகளை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு செயல்படும். வேலையாட்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள் தீரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு. தோஷத்தை போக்கி நன்மையை பெருக்கும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்கள் சாந்தமாக இருந்து பல காரியத்தை சிந்திப்பேன். யோகா தியானம் மெடிடேஷன் உட்கார்ந்து நல்லா பண்ணி சுவாமியினுடைய ஜபத்தை ஜபிச்சு நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்து படிப்பேன்.
பிறரை பார்த்து நம்ம அப்படியே இருக்கப்படாது, நம்ம தனித்துவமாக இருக்கணுங்கிற ஒரு சிந்தனை மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும். மீனராசின் தப்பு பண்ணிவிட்டோம், மற்றவா பண்ணால் கேள்வி கேட்கவனை தான் பண்ணால் அப்படியே நைஸாக போடுது, அதான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சிரிச்சுட்டே இருக்கு. அழகாக மழை ஆனால் வாழ்க்கை தெரிஞ்சிடுமே. இன்றைய தினத்தில் மீனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு தினவன்மை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது. நோய்வாய்ப்படாமல் இருக்கிறதுக்கு, ரோகங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு, உபாதைகள் தீர்றதுக்கு உண்டான ஒரு அற்புதமான மந்திரம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது அம்பாளுடைய மந்திரம். இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு சாப்பிட்லாம். அல்லது காலையில் தீர்த்தம் சாப்பிட்றது, தீர்த்தம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு சாப்பிட்லாம். நைவேத்தியம் பிரசாதம் ஏதாவது சாப்பிட்றது அதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லலாம். இப்படி சொல்லிவிட்டு சாப்பிட்டுக்கிறது உட்கொள்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இப்போ அந்த மந்திரத்தை பார்க்க போகிறோம். சர்வரோகஹர சக்கரஸ்வாமினி, சர்வரோகஹர சக்கரஸ்வாமினி, சர்வரோகஹர சக்கரஸ்வாமினி. எல்லா ரோகங்களையும் போக்கக்கூடியவள் அம்பிகை. நம்பால மனசார வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மந்திரத்தை ஜபிச்சுக்கோங்க, நல்ல பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலா ரத்னா மகேஷ். வேல் முருகன், வேல் முருகனுக்கு கரகரோகம். நன்றி.